இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து நெல்லிக்காய் ஜூஸுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 6 நெல்லிக்காய் எடுத்து பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. கையை அறுக்காமல் சேஃப்டியாக பார்த்து அறியணுங்க. கொட்டையெல்லாம் போடக்கூடாது, கொட்டை போட்டால் கச்ச மாதிரி இருக்கும். மிக்சியில் போட்டு அடிக்கும் போது டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும், அதனால் அந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணுங்க. அதுக்கு தேவையான கருவேப்பிலை துளி வேலை, புதினா சிறிதளவு, இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சிங்க, வயிறு எரிச்சல் இருக்காது, சுகருக்கெல்லாம் நல்லதுங்க, உடம்புக்கு நல்லது. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வெயில் காலத்துக்கு விரும்பி கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்குறேன், அதுக்கு தேவையான அளவு. 6 பீஸ் நெல்லிக்காய்க்கு ஒரு எலுமிச்சை பழம் போடலாங்க. புளிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை, நெல்லிக்காய், லெமன் இது மிக்சியில் போட்டு பாருங்கள். நெல்லிக்காயை போடுறேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, தேவையான உப்பு. மீடியம் அளவுக்கு மிக்சியை வந்து 1 நம்பரில் வச்சு லேசாக துருவின மாதிரி அடிச்சுக்கணுங்க. அடித்து வச்சுங்க. அடித்து வச்சுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் துருவின மாதிரி மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்குங்க. அதுக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி 1 அடி அடிச்சுட்டு வடிகட்டில், இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லதுங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாங்க. இதில் வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம். மெயின் பாயிண்ட் காலையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரொம்ப டயர்டன்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பசங்க சொன்னாங்க, அதனால் போட்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது உடம்புக்கு நல்லதுங்க, கண்ணுக்கு குளிர்ச்சி. கருவேப்பிலை புதினெல்லாம் போட்டிருக்குறோம், பசி இல்லாமல் இருந்தால் கூட இதை குடித்தா கொஞ்சம் பசி நல்லா எடுக்குங்க. பாருங்கள் வடித்தாச்சு, நல்லா ஸ்பூனில் நல்லா ட்ரை பண்ணுறோம். நல்லா ட்ரை பண்ணோன்னே அதில் இருக்கிற லெசன்ஸில் கீழே இறங்கிருங்க. பாருங்கள் எப்படி லெசன்ஸ் இறங்குதுன்னு பாருங்கள். ஆனால் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க, வெயில் காலுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 எலுமிச்சை பழம் இதில் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்குலாம் விரும்பி கொடுக்கலாம் சம்மருக்கு. குடித்தா குழந்தைங்களுக்கு நல்லது உடம்புக்கு. பாருங்கள் 1 எலுமிச்சை பழம் இதிலே ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரீன் கலரில் நல்லா இருக்குங்க. குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், வயிறுக்கு நல்லா இதமாகவும் இருக்குங்க. பாருங்கள் இப்போ டம்ளரில் ஊற்றுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடம்புக்கு நல்லா சத்தானதுங்க. இதில் கொஞ்சம் ஐஸ் டீ போட்டு குடித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குடிக்கிறதுக்கு நல்லா இதமாக இருக்குது. புதினா வாசமும் கருவேப்பிலை வாசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த துவக்கு தன்மையெல்லாம் இல்லைங்க. தேங்க்யூ.